ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. இரண்டாவது ஸ்லோகத்துல இந்த கிரந்த கர்த்தா எழுந்துள்ள இருக்கிறாரு சுவாமி தேசிகன், அவருடைய வைபவம் சொல்லப்பட்டது. அவருடைய வைபவம் கிரந்த கர்த்தா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னதுனால குலக்கிரமமா வந்த ஞானம், ஓரான் வழி வந்த சத்சம்பிரதாயம், இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால அந்த கிரந்த கர்த்தாவுக்கு அதிக ஏற்றம் இருக்கு. அதனால உத்கிருஷ்டமான கிரந்த கர்த்தா அவர் அனுகிரகித்த இந்த ஸ்ரீசூக்தி, இதனால இதுக்கு தனி மேன்மை உண்டு அப்படின்னு சாதிச்சுட்டார். அதனால இந்த கிரந்த கர்த்தாவை வச்சுண்டு இந்த கிரந்தத்தை நாம உபாதேயமாக பற்றி கொள்ளலாம் அப்படின்னு சாதிச்சார். இப்ப அதன் பேர்ல இந்த கிரந்தத்தினுடைய வைசிஷ்டத்தை சொல்ல முடியும். இந்த கிரந்தம் எப்படிப்பட்டது அப்படின்றத மூணாவது ஸ்லோகத்தினால சாதிக்க போறேன். இந்த கிரந்தம் பேரு சப்தமுக்தா கலாபம் அப்படின்னு பேர். முத்துக்கள், முத்துக்களுடைய கலாபம், கோத்து இருக்கிறது, சேர்ந்து இருக்கிறது, முத்துக்களுடைய சேர்க்கை, அது மாதிரி கோர்வையா இருக்கிறது. இப்படி இருக்கிறதுனால இந்த முத்துன்றதே பொதுவா எல்லாருக்கும் பிடிச்சது. அந்த முத்து ஆனது எவ்வளவோ உடம்புக்கு நல்லதெல்லாம் கொடுக்கும். இந்த முத்து ஆனது எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு அனுகூலம் பண்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த சத்த முக்தா கலாபமும் உபகாரம் பண்ணும். ரெண்டும் பிரகாசத்தை உடையது அப்படின்லாம் சொல்லி இந்த முத்து மாலைக்கும் முக்தாகாரம் அதற்கும் இந்த தத்துவம் முக்தா கலாபமாகிற முத்து மாலை இது ரெண்டுத்துக்கும் ஸ்லேஷாலங்காரத்தினால ஸ்லேடை அதுல இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறார் சுவாமி. ரெண்டுமே என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஒரு ஊசி, ஊசியினாலத்தான் கோர்க்கணும். ஊசியை வச்சுட்டு கோர்க்க வேணும். எப்பேற்பட்ட ஊசி அப்படின்னாக்க, இந்த முத்து மாலையை கோர்க்கிறதுன்றது சாதாரணமான ஊசி. ஆனால் இந்த தத்துவம், தத்துவங்களுடைய முத்தம் தானே இது, தத்துவங்களுடைய முத்துக்கள், தத்துவங்களாகிற முத்துக்கள், அவைகளுடைய கோர்வை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரஜை அப்படிங்கிற ஒரு சூச்சி ஊசி, அந்த ஊசியை கொண்டு இதை கோர்க்கணும். பிரஜை அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவா ஞானம். ஆனா இந்த பிரஜை அப்படின்னாக்க, எந்த விஷயத்தை அறிந்து கொள்கிறோமோ அதனான சிறப்பு அம்சத்தை, சிறப்பான ஒரு திருட நிச்சயத்தை அடையிற ஞானம் இருக்கு பாருங்க, அத பிரஜை அப்படின்ற அதிசய ஆதாயகம். உதாரணம் சொன்னா புரியும். பொதுவா எல்லாருக்கும் ஞானம் இருக்கு. பிறந்த குழந்தையிலிருந்து மரணத்தை அடைய போகிற ஒரு வியக்தி பரியந்தம் எல்லாருக்கும் ஞானம்ன்றது சகஜமா இருக்கு. ஆனா இந்த ஞானம் எல்லாருக்கும் ஒரே விதமா இருக்குமா அப்படின்னாக்க, குழந்தை ஏதாவது பாலஸ்தாபத் கிரீடாசக்தகான்ட்டு அந்த குழந்தை பிரவர்த்திக்கிறது, அது தனியா அதனுடைய இது போயிட்டு இருக்கு. அதனால குழந்தையினுடைய ஞானம் ஒரு விதம், பாலகனுடைய ஞானம் ஒரு விதம், ஒரு யௌவனத்தில் இருக்கிறவன் யுவகன் இளைஞன் அவனுடைய ஞானம் வேற விதம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஞானம் இருக்கு. ஆனால் பக்தி விஷயமா ஒரு ஞானம் வருது, பெருமாள் விஷயமா ஒருத்தனுக்கு ஞானம் வருது, பெருமாள் விஷயமா ஒரு ஞானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தனி ஒரு தேஜஸ் வருது. என்னைக்குமே நீங்க பிரம்ம வித்துக்களை பாருங்க, நீங்களும் சரி நாமும் சரி எல்லாருமே சரி,
பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் நாம சேவிச்சிருப்போம், பெரிய பெரிய மகான்களை சேவிச்சிருப்போம். அவனுடைய திருமுகத்துல பிரம்ம தேஜஸ் அப்படி ஒளிவிடும். அது எப்படி வந்தது அப்படின்னாக்க, அவளுடைய ஞானம், அவளுடைய அனுஷ்டானம், அவளுடைய வைராக்கியம், அவளுடைய பகவத் விஷயத்துல பக்தி, அவளுடைய பகவத் சிந்தனை, இது அத்தனையும் ஒன்னா இருக்கும். இங்க அஜாவகத்த சுவாமிய ஒரு ஸ்மார்த்தர் வந்து சேர்ச்சிட்டு போனார். ஒரு ப்ரொஃபஸரா இருந்தார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில, என்எஸ்ஆர் சுவாமியினுடைய சிஷ்யர். அவர் போயிட்டு போனார், சேர்ச்சார். சேர்ச்சிட்டு அவர் எங்கிட்ட சொல்ற, நாராயணா நான் போய் சேர்ச்சேன்பா சுவாமிய, கிரகஸ்தால இந்த மாதிரி ஒரு மகான பாக்கு அவர் அவர் சேவிச்சது இவர ஒண்டிதான். எத்தனையோ சுவாத்தாவை சேவிச்சிருக்கார், புத்துக்கலாம். நம்ம சுவாமியை அவர் சேவிச்சதுனால அவர் என்ன பண்ணார் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு தேஜஸ்வியை நான் சேவிச்சதே இல்லையப்பா, வாழாத நான் நமஸ்கரிச்சதே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கிரகஸ்தரை பார்த்திருக்கேன், எனக்கு எவ்வளவு பாக்கியம் அப்படின்னார். அதே முதலாந்தகம் சுவாமி சேவிச்சிருக்கேன், அந்த மாதிரி இன்னும் புலோதரிய மகான்கள் எல்லாமே சேவிச்சிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி எத்தனையோ மகான்களை சேவிச்சிருக்கீங்களோ, அத மாதிரி எத்தனையோ யதீஸ்வரர் முக்கூர் ரிஷிங்கர் 97 வயசுல முக்கூர் ரிஷிங்கர் அந்த கையில கைத்தடிய வச்சுட்டு எழுந்தொழியாகும். தன்னுடைய ஆசிரமத்தில் இருந்து ஸ்ரீரங்கத்துல படி ஏறி, எத்தனை இடத்துல படி பாருங்கோ, தசாவதார சன்னதி வந்த வாழ்க்கை தெரியும், 4 படி ஏறி மேல ஏறணும், அது அர்த்த மண்டபத்துக்கு எழுந்து விடுவார். அங்கேருந்து 4-5 படி அதன் பேர்ல ஏறி பிரசம்மன் எழுந்துள்ள இருப்பார், அங்க ஆராதனை பண்ணணும். ஆனா அழிஷிங்கர்கிட்ட எப்படி சக்தி வந்தது, பிரசம்மன் கொடுத்த சக்தி, ஆராதனை பண்ற சக்தி, என்ன மாதிரி ஒரு தேஜஸ், தனி ஒரு சிம்மம் மாதிரி எழுந்துள்ள இருந்தார். அந்த மாதிரி எழுந்துள்ள இருந்த ஒரு ஆச்சாரியர். அதே மாதிரி எத்தனை ஆச்சாரியர்கள், பரவாயில்ல சுவாமி எங்கிட்ட ஒருத்தர் புத்தகம் வாங்கணும், இதுக்கெல்லாம் புத்தகம் வாங்கணும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. அட்ரஸ் நான் சொன்னேன், ஸ்ரீரங்கத்துக்கு போய் மேலூர் ரோட்ல பவுண்டரிவர் ஆசிரமத்துல பெரிய விராகட்ட சுவாமி போய் அவர் சேவிச்சார். சேவிச்சுட்டு என்கிட்ட வந்து சொல்ற, சுவாமி நான் அந்த சுவாமியை சேவிச்சேன், நமஸ்கரித்தேன், ஸ்மார்த்தர் சொல்ற, அந்த காலத்துல பெரிய பெரிய மகர்ஷிகள்லாம் எப்படி இருந்திருப்பான் இப்பதான் எனக்கு தெரியறது, மகா தேஜஸ்வியா, மகா தபஸ்வியா, அந்த சுவாமி எழுந்துள்ளார். அத மாதிரி ஸ்ரீகுஷ்ணன் மாண்டவன், திருக்குழந்தையான, இந்த மாதிரி எப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் எப்படி எல்லாம் எழுந்துள்ளிருந்தா, அவ முகத்துல எப்படி ஒரு தேஜஸ் வந்தது அப்படின்னாக்க, இந்த ஞானம், எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாளோ அதிலிருந்து ஒரு அதிசயம் உண்டாகிறது. அந்த அதிசய ஆதாயகம், அதிசயத்தை உண்டு பண்றதற்கு கொஞ்சம், அதுதான் பிரஜைன்னு பேரு. இத அடியன்னு சொல்லல, சர்வார்த்த சித்தியில சுவாமி தேசியம் சாதிக்கிறது. சாதாரண ஞானத்தை காட்டிலும் வசந்தது இந்த பிரஜை அப்படின்றது. நம்ம எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அதிலிருந்து வர்ற ஒரு அதிசய ஆதாயகமான ஒரு சக்தி, அதுதான் பிரஜை. அந்த பிரஜையாகிற ஒரு ஊசி, அதாவது பகவத் விஷயமாகிற ஒரு ஞானம், அந்த தத்துவங்கள், பகவத் தத்துவங்கள், பெருமாளுக்கு அதீனமான தத்துவங்களை தான் நம்ம சொல்லிட்டு போவோம். சூதரகாரர் சொல்ற, சததீனத்வா அர்த்தவது அப்படின்னு சாதிச்சுட்டார். பகவானுக்கு அதீனமா எத்தவனாலும் சொல்லு, எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், அப்பதான் அது பிரயோஜனகரமா இருக்கும், இல்லாத போனா எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறார். அதனால ஒரு ஊசி, இந்த சாதாரண முத்துக்கள் இருக்கே அவைகளையும் ஊசியால தோற்றுறோம், இந்த தத்துவங்களாகிற முத்துக்கள் அவைகளையும் ஊசியால தோற்றுறோம். இந்த கோர்க்கறதுக்கு ஊசி தேவையா இருக்கு, அது என்ன ஊசின்னு, அதிசயாதாயகமான ஒரு பிரஜை என்று சொல்லப்படுகிறது. அதனால சேர்க்கணும் அது. அதனால என்ன ஆச்சு தெரியுமா, இது பிரஜை ஒழிஞ்சோ இந்த பிரஜையா போயிடவே, இது இதுக்கு விரோதமே எதுவும் இருக்காது, விரோதமே எதுவும் இருக்காது. நமக்கு வந்து திருடமான தத்துவஞானம் வந்துருச்சுன்னாக்கா நம்மளை யாருமே ஜெயிக்க முடியாது.
சஞ்சலமான ஞானம் வந்ததுன்னாக்க எல்லாருமே தோத்து போயிடுவோம், எல்லாத்தையும் நாம தோத்து போயிடுவோம். ஆனால் இந்த அதிசயாதாயகமான ஒரு பிரஜை இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க, நமக்கு எந்த ஒரு காட்டின்யமும் வராது, விரோதமும் வராது. அதனால இது விசேஷமான ஞானம். அதனால இந்த முத்துக்கு எந்த தோஷமும் வராது, எந்த தோஷமும் வராது. அதனால விரோதமற்றது. அது மட்டும் இல்ல, இது வந்து சாண பிடிக்கப்பட்டது. சாண பிடிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம அங்கெல்லாம் அருவாமனை அது மாதிரி கத்தி கடப்பாறை மண்வெட்டி இதெல்லாம் வந்து சாண பிடிப்பார். எவ்வளவு எவ்வளவு கூர்மையா இருக்கோ சாண பிடிச்சி அவ்வளவுக்கு அவ்வளவு அதை நல்லா இது பண்றதுக்கு நறுக்கிறதுக்கு ஆயத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா உதவப்படும். அந்த மாதிரி ரத்தனங்கள் அவைகள்லாம் கூட சாண பிடிப்பா, வைரத்தெல்லாம் சாண பிடிச்சி அதை அறுத்து அதான் இது பண்ற. ஆனா முத்து இருக்கு பாருங்க, அத சாண பிடிக்கவே மாட்டாளாம். ஆனா இந்த முத்து இருக்கு பாருங்க, தத்துவங்கள் ஆகிற முத்து, அதுக்கு சாண பிடிக்கிறாளாம். எப்பேற்பட்ட சாண பிடிக்கிறது தெரியுமோ? கடோரமான தர்க்கங்கள், நம்ம பண்ற தர்க்கத்துக்கு, தேசிகன் பண்ற தர்க்கங்களுக்கு அதற்கு சமாதானமே சொல்ல முடியாதான். நியாய சித்தாந்தத்துல ஈஸ்வர அனுமானத்தை கண்டிக்கிறார் சுவாமி தேசிகன். நியாய பரிசுத்தியையும் கண்டிக்கிறார் ஈஸ்வர அனுமானத்தை. ஈஸ்வரனை அனுமானத்தினால அறிந்து கொள்ளலாம் அப்படின்றத கண்டிக்கிறார். அதை கண்டிக்கும் பொழுது அந்த யுக்திகள் தர்க்கங்களை காமிக்கிறாரு சுவாமி தேசிகன். அதற்கு சமாதானமே சொல்ல முடியல, சமாதானமே சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஆச்சரியமான தர்க்க யுக்திகள் இது. கவிதார்த்திக சிம்மம் ஆச்சே, இது எப்பேற்பட்ட சிம்மம்? எங்க தாயார் தேசிகரோட பாடுவா, ஆறு சாஸ்திரங்களும் தீரங்கியாக அதுகளுக்கு ஐக்ரீவர் அதிகாரியாக அப்படின்னு முதல்ல வரும் இந்த ஓடத்துல எழுந்துருளச்சு. அதன் பிறகு கிருஷ்ண மகேஸ்வரர் வந்து கட்சிகள் சொல்ல கணிதாவதாரர் அதை கண்டித்து மேலாய் சாஸ்திரங்கள் ஆனதொரு பீரங்கியாலே சண்ட பிரசண்டமாய் தர்க்கங்களும் செய்ய இவ்வாறு எதிரிகளும் சிம்மத்து முன்னே எதிர் நிற்க மாட்டாமல் எழுந்திருந்து ஓட அப்படின்னு பாடுவார். ஆச்சரியமா இருக்கும். இந்த இதை எழுதினது யாருன்னாக்கா திரிவேகேந்திரபுரத்துல சேட்டலூர் சுவாமி, பகவத் விஷயன் சேட்டலூர் சுவாமின்னு எழுந்துருந்த அவர் இது வந்து தேசியன் ஓடம் அப்படின்னு அனுகிரகிச்ச தூப்புள்ளேந்து திருக்கா தொண்டமண்டலம் காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பி நடுநாட்டுல திருவைகேந்திரபுரம் ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்கேருந்து திருவைகேந்திரபுரம் சுவாமி தேசிகனுடைய ஓடம் எழுந்துடுறதாக அந்த இது பாட்டு வரும். அதான் இது வரும், சாத்திரங்கள் ஆனதொரு பீரங்கியாலே சண்ட பிரசண்டமாய் வாதங்களும் செய்ய இவ்வாறு சிம்மத்து முன்னே எதிரிகளும் எதிர் நிற்க மாட்டாமல் எழுந்திருந்தவோட அப்படின்னு இருக்கும். அதனால அப்படிப்பட்ட கவிதாக்கிக சிம்மம் இது. இந்த சிம்மம் வந்து வாதம் பண்ணச்ச தர்க்கங்களை கொண்டு வாதம் பண்ணும் பொழுது எப்படி எதிர் நிற்க முடியும்? அதனால கர்கஷம், ரொம்ப கடோரமான தர்க்கங்கள். அந்த தர்க்கங்களை கொண்டு சாணப்பிடிக்கப்பட்ட தத்துவமாகிற முத்துக்கள், அந்த முத்துக்களாலான ஆரம் இது. அதனால இந்த ஆரத்துக்கு ரொம்ப ஏற்றம் அதிகம், ரொம்ப ஏற்றம் அதிகம். அதனால் அப்படி சாண பிடிச்சதுனால இந்த தர்க்கங்களுக்கு பதிலே இல்லையே, பதிலே இல்லாதனால சுத்தமா இருக்குது, சுத்தமா இருக்குது. இப்படி சுத்தமா இருக்கிறதுனால இவாளால யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. எங்க தத்துவங்கள் விஷயத்துல சுவாமி தேசிகன் நிரூபிக்கக்கூடிய தத்துவங்கள் இருக்கே, அது எம்பெருமானார் எம்பெருமானார் சாட்சியதோ ஆளவந்தார் சாட்சியோ கொண்டு, ஆளவந்தார் சாட்சியதோ நியாய தத்துவத்துல நாதமுனிகள் அனுகிரகித்தது, இவா எல்லாரும் அனுகிரகித்தது எத்த கொண்டு அப்படின்னாக்க போதாயனருடைய விருத்தியை கொண்டு. போதாயன விருத்தி எதுல வந்ததுன்னா பிரம்மசூத்திரத்தை கொண்டு. இது இதான் ஓராண் வழிவந்த சம்பிரதாயம். இந்த ஓராண் வழிவந்த சம்பிரதாயத்தினால
இதுல ஒரு தோஷமும் சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்ல, நானா பரீட்சைகள் தான் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பரீட்சை ரெண்டு பரீட்சை இல்ல, முத்துக்கள் எல்லாம் பரீட்சை பண்ணிதான் வாங்கிப்பா, இது முத்தா இல்ல சாதா மணியா அப்படி எல்லாம் பரீட்சை பண்ணுவா. பரீட்சை பண்ணிட்டு இது நல்ல முத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை கோத்துப்பா, அதனால அது ரொம்ப விசேஷமான முத்துவா இருக்கும். அது அப்படி பரீட்சை பண்ணினாத்தான் அந்த முத்துக்கு ஏற்றமே வரும், உத்கிருஷ்டமானது அது அப்படின்னு வரும். அந்த மாதிரி இந்த தத்துவங்கள் இருக்கே, இதுல பலவிதமான பரீட்சைகள், எப்பேற்பட்ட பரீட்சைகள், ஸ்ருதிக்கு விரோதம் இல்லாம இருக்கணும், ஸ்மிருதிகளுக்கு விரோதம் இல்லாம இருக்கணும், தர்க்கங்களுக்கு விரோதம் இல்லாம இருக்கணும், எதுக்குமே விரோதம் இல்லாமல் அப்படி ஒரு பரீட்சை பண்ணி சாதிக்கப்பட்டது. அதனால இது வந்து சிதிலமாகாதது. சிதிலமாகாத நூல் இருக்கு பாருங்க, அத முத்துக்களை வந்து சாதாரண சாதாரண ஒரு கம்பியிலையோ சாதாரண நூல்லையோ முத்த கோத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆயிடும்னாக்க விட்டு போயிடும், முத்து எல்லாம் சிதறி போயிடும், அதெல்லாம் சிதிலமா போயிடும் முத்து மாலை. ஆனா அந்த முத்துக்கேத்த மாதிரி அளவோட கூடின சூத்திரம் இருக்கு பாருங்கோ நூல், அந்த நூலோ அல்லது சாதாரண கம்பியோ அல்லது தங்க கம்பியோ அதுல சேர்த்தோம்னு நினைச்சுக்கோங்கோ, அழகா அமைஞ்சிருக்கும், தீர்க்ககாலம் சோபிக்கும், நமக்கு ஆபரணமா இருக்கும். பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்திரீகள் குழந்தைகள் எல்லாரும் போட்டுக்கிறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதனால அது விசேஷமான சூத்திரம், அது சூத்திரம்னா நூல்னு அர்த்தம். இங்க தத்துவங்களாகிற முத்துக்களுக்கு மான சூத்திரம் அப்படிங்கிற, அங்க மானம்னா அளவு அப்படின்னு அர்த்தம், அளவோட கூடின அதுக்கு எப்படி அளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய சூத்திரம். இங்கேயோ பிரமாணம்னு அர்த்தம், எப்பேற்பட்ட பிரமாணம் அப்படின்னாக்க சாதாரண பிரமாணம் இல்ல, இப்ப சொன்னமே ஸ்ருதி பிரமாணம் ஸ்மிருதி பிரமாணம், வேத சாஸ்திரத்துக்கு அவிரோதமான தர்க்கங்கள், வேத சாஸ்திரத்துக்கு விரோதமான தர்க்கமா இருந்தா அப்படிப்பட்ட தர்க்கமே வேணாம்னு நாமும் மனு சொல்ற. அது ஆர்ஷம் தர்மோபதேசம் வேத சாஸ்திர அவிரோதினா எஸ் தர்க்கேன அனுசந்தத்தை சக தர்மம் வேத ந இதரஹா சொல்றாரு எம்பெருமானார், உதாசிக்கிறார். ஆருஷம் தர்மோபதேசம் ரிஷிகளால் உபதேசிக்கப்பட்ட உபதேசம் தர்ம உபதேசங்கள் இதெல்லாம் வேத சாஸ்திர அவிரோதினா தர்க்கேன, வேதமோ அல்லது ஸ்மிருதிகளோ இவைகளுக்கு விரோதமில்லாத தர்க்கத்தினால எவன் ஒருவன் அனுசந்தானம் செய்கிறானோ சக தர்மம் வேத, அவனே தர்மத்தை அறிந்து கொண்டவன் இதரக அப்படிங்கிறார் மனு சொல்றாரு. ஆகையினால் இது மனுஸ்மிருதியில இருக்கு, அதனால தர்க்கம் தேவை, அது வேதத்துக்கு அவிருத்தமா இருக்கணும். வேதம் சொல்றதுக்கு விரோதமா யாராவது சொன்னான்னாக்க அப்படிப்பட்ட தர்க்கமே வேண்டியதில்லை. அதனாலதான் பாருங்க அனுமானத்தினாலேயே நாங்க வந்து பகவானை நாங்க சாதிச்சிடுறோம், ஈஸ்வரனை வேதமே வேண்டான்ற நையாய்க்காள். அதற்கு முதல்ல எகிரி குதிக்கிறோம் மீமாம்சகன், மீமாம்சகன் சண்டை போலாம், வேதத்தை விட்டுட்டு தர்க்கத்துக்கு போறியா, அப்படிப்பட்ட ஈஸ்வரனே வேணாம் போ அப்படின்றவா. எம்பெருமானார் அந்த மாதிரி ஈஸ்வரனே வேண்டியதில்லைன்னு சாதிச்சுட்டார். சாஸ்திர தீபிகன்ற கிரந்தம் பார்த்தசாரதி மிஸ்ரர் அனுகிரகித்தது, அவர் நீ சாஸ்திரத்தினால சாதிச்சுடு ஈஸ்வரனை, அதே அனுமானத்தினால நீ சாதிக்கிறேன்னு சொன்னையானாக்க நான் விட ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரனை கண்டனம் பண்ற. ஈஸ்வரனே தேவையில்லைன்ற, ஈஸ்வரனே தேவையில்லைன்னு சொல்றவ முதல் ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம், மிதிலா நகரத்தை சேர்ந்தவர் அவர், அவர் பரம விஷ்ணு பக்தர், ஆச்சரியமா ஸ்லோகம் சொல்றார் அவர், லக்ஷ்மி கௌஸ்துப பக்ஷதம் முரதிபம்
சங்காசி கௌமோதகி அஸ்தம் பத்ம பலாச தாமிர நயனம் பீதாம்பரம் ஷால்கினம் மேகஷ்யாமம் புதார பீபர சதுர் பாகும் பிரதானாத்பரம் தீவத்வாங்கம் அநாத நாதம் அமிர்தம் வந்தே முகுந்தம் முதா அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்குள்ள அர்த்தமே புரியும். அது ரொம்ப அழகான ஸ்லோகம். அப்படி மங்கள ஸ்லோகம் பண்ணிட்டு பெருமாளை தெரிவிச்சுட்டு முகுந்தன், முகுந்தன்னாக்கா மோட்சத்தையும் இந்த சம்சார பலன்களை எல்லாத்தையும் கொடுக்கறவன் அர்த்தம். அப்படிப்பட்டவனை நான் சேவிக்கிறேன்றார் அவர். வந்தே நட்டு அப்படி சொல்றவ ஈஸ்வரனை கண்டிக்கிறார் அவர். ஏன்னா நீ வேதத்தை விட்டுட்டு வெறும் தர்க்கத்தினால சாதிக்கிறேன்னு சொன்னாக்க அப்படிப்பட்ட தர்க்கமே வேண்டாம். அதனால பிரமாணம், பிரமாணம் எப்படிப்பட்டதா இருக்கணும், வேதம் பிரதானமான பிரமாணம். அந்த மாதிரி வேதம் ஸ்மிருதி இத மாதிரி பிரமாணங்கள்லாம் இருக்க பார்ப்போம், ஆச்சாரங்கள்லாம் அந்த பிரமாணங்களாகிற சூத்திரம், அதுல இந்த தத்துவங்களாகிற முத்துக்கள் கோர்க்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த தத்துவ முக்தா கலாபம் இது, இத எல்லாராலையும் இது பண்ணணும். அது அது மாத்திரம் இல்ல, அந்த முத்து மாலர் கொள்ளியோ அது பிரகாசத்தை கொடுக்கும். பிரகாசம்னா என்னது, வெளிச்சத்தை கொடுக்கிறது. நல்ல முத்தா இருந்ததுன்னாக்கா அது ஜொலிக்கும், அது பல பல ஜொலிக்குமா, அதனால அதுக்கு அந்த பிரகாசம் ஏற்றம். ஆனா இந்த தத்துவ முக்தா கலாபம்ன்றது இங்க பிரகாசம்னா ஞானம்னு அர்த்தம். பிரகாசத்துக்கும் ஞானத்துக்கும் பரியாய வாசியா நம்ம வேதாந்தங்கள்ல சொல்றோம். பிரகாசப்தம் இத சொல்றது, ஞானத்தை சொல்றது அப்படின்னு பழகீதையில கூட நிறைய இடத்துல சொல்றேன். ஆகையினால இது இந்த தத்துவ முக்தா கலாபம் இருக்கு பாருங்க, தத்துவங்களாகிற முத்துகள் தானே, இது தத்துவங்களுடைய ஞானத்தை நமக்கு அனுகிரகிக்கும். இது அந்த முத்து மாலையோ சாதாரண பிரகாசத்தை கொடுக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும், நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படும் லௌகீக பதார்த்தங்கள்ல. ஆனால் இந்த முக்தா தத்துவங்களாகிற முத்துக்கள் அந்த மாலையோ அது என்ன பண்றதுன்னாக்க தத்துவ ஞானத்துக்கு நமக்கு எப்படி எப்படி எல்லாம் பிரமாணம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கும் அது. ஆகையினால இது இன்னும் ஏற்றம். அது அது மாத்திரம் இல்ல, இந்த இது இருக்கு பாருங்க, சாதாரண முத்துமாலருக்கே அது சில சமயத்துல முத்துல தோஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அழுக்கு படிஞ்சிருக்கு. அப்ப என்ன ஆகும், அதனுடைய பிரகாசம் குன்றி போயிருக்கும், பிரகாசம் தெரியாது. அதுக்குள்ள இருந்ததுனாக்க பிரகாசம் தெரியவே தெரியாது. அதனால என்ன ஆகுமா, ரொம்ப கஷ்டப்படுவோம். அதே அந்த அழுக்குகள் எல்லாம் நம்ம நீக்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்க, நல்லா அனுப்பி வச்சுட்டோம்னாக்க அது ஸ்பஷ்டமா நல்லா தெரியும், அது நல்லா தெரியும். அது அதே மாதிரி இது முத்துக்கள் இருக்கக்கூடிய தோஷம் அல்லது ரத்னங்கள்ல தோஷம் இருக்கும். ரத்னங்கள்ல தோஷம் இருந்ததுன்னாக்க அந்த தோஷத்தெல்லாம் போக்கடிச்சிடும் முத்து மாலை. இந்த தத்துவ முக்தா கலாபம் இருக்கு பாருங்க, இந்த மாலை என்ன பண்ணணும்னாக்க வாதிகள் இருக்காளுடைய எதிர்வாதிகள் எல்லாம் அவெல்லாம் தர்க்கம் பண்ணுவார். எப்படிப்பட்ட தர்க்கம் பண்ணுவான்னா குதர்க்கமாக தர்க்கம் பண்ணுவார், விதண்டாவாதம் பண்ணுவார், ஹடவாதம் பண்ணுவா. இத மாதிரி எல்லாம் பண்ணினான்னாக்க அப்போ பயம் வரும் நமக்கு, ஐயோ இவ வந்து விபரீதமா தர்க்கம் பண்றாளே, ஹடவாதம் பண்றாளே, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ நான் சொல்றதுதான் சரி, நீ என்ன யுக்தி சொன்னாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன், பிரமாணம் காமிக்கிறேன் நான் ஒத்துக்க மாட்டேன், நானு நீ எது சொன்னாலும் தப்புதான், ஏதாவது இதெல்லாம் ப்ரீ ஜட்மெண்ட் மாதிரி ஒருத்தர் சொல்றத எதையும் நான் ஏத்துக்க மாட்டேன், நான் சொல்றதுதான் சரி, தான் பிடிச்ச மயிலுக்கு மூணு கால் அப்படின்னு சாதிக்கிறது. இந்த உதாரணம்னா சுவாமி சாதிச்சார், என்ன சார் சுவாமி வேற ஒரு விஷயமா காலக்ஷேபம் சாதிக்கிச்சு அப்ப இது சாதிச்சார். இது ஹடவாதங்கள் தான், விதண்டாவாதம் ஹடவாதம் இதெல்லாம் பின்னாடி சொல்ல போற, சுவாமி தேசியனே அதெல்லாம் சாதிக்க போற, அதெல்லாம் இந்த விதண்டான்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் நியாயத்திலேயே சொல்றதுலாம் வருது. அதனால இத மாதிரி விபரீத வாதங்கள்லாம் பண்றவா இருக்கா பாருங்க, அவ கிட்ட எல்லாம் நம்ம பேசவே கூடாது அப்படிங்கிறா தெரியுவா. காரணம் என்னன்னா
வாதம் பண்ணா எப்படி இருக்கணும், துல்லிய பலமா இருக்கணும். நான் ஒரு வாதம் பண்றேன், நீங்க ஒரு வாதம் பண்றீங்க, நான் சொல்ற யுக்திய நீங்க ஏத்துக்கணும், நீங்க சொல்ற யுக்திய நான் ஏத்துக்கணும், அதற்கு நான் சமாதானம் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ இப்படி சொன்னாலும் தப்பு, நான் எப்படி சொன்னாலும் சரி அப்படின்னு சொன்னோம்னாக்க அப்ப வாதம் எப்படி பண்ண முடியும்? அதனால என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? ஆகையினால நம்ம பண்ற வாதமானது பரஸ்பரம் பிரமாணபத்தமா இருக்கணும். பிரமாணபத்தமா இருந்து அதுல ஜெயிக்கிறது தோல்வி, அதுவும் தோல்வி வெற்றிங்கிறது கூட மனுஷாட தோக்கடிக்கிறதுன்னா யுத்தம் அண்ணன் சண்டை போட்டு கொள்றதுக்கு அது இல்ல. ஞானத்தினால தோல்வி, அவருடைய ஞானத்துல வந்து இது சொல்லல, நியூனத்தைய சொல்லவே இல்லை. ஞானம் உசத்தியாத்தான் இருக்கு, அவ சொல்ற யுக்திகள் மாத்திரம் சில சமயத்துல தோஷத்தோட குறினதா மாறிடுறது. அப்படி தோஷத்தோட குறினதா மாறிடுச்சோம்னாக்கா அதற்கு நாம் என்ன பண்றோம்னாக்கா பதில் யுக்தி கொடுக்கணும், அவ்வளவுதான். அதனாலதான் பாருங்க குமாரபட்டர் எவ்வளவோ தத்துவங்களை சொல்றார், ஆனால் அவர் மீமாம்சகர், அவர் எவ்வளவோ அவருடைய தத்துவத்தை சொல்றச்ச பாஞ்சராத்திராகமத்தை அவர் கண்ணா கண்ணா பண்ணிருக்காரு. பாஞ்சராத்திராகமத்தை சர்வாத்தனா அதை ஒத்துக்கவே கூடாதுன்னு சொல்றாரு சந்திரவார்த்திகத்துல. கருணாகராச்சார சுவாமியே அப்படி எனக்கு போன் பண்ணி கேட்டார், இது மாதிரி இருந்தது. அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. என்ன பதில், என்ன பதில் அப்படின்னா, இவாள் எல்லாமே அத்வைதிகளையே நம்ம பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு அதுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ தத்துவங்குள்ள பரஸ்பர விரோதம் இருக்கு, ஆனா ஞானத்துல விரோதம் கிடையாது. அவருடைய அவருடைய பிரதிபை சாமான்யமா, இவாளுடைய பிரதிபை சாமான்யமா, அதனால ஒத்துப்பா. சுவாமி தேசிகன் என்ன பண்றது தெரியுமா, க்ஷாமா கௌமாரோக்திஹி பஞ்சத்துல பொடுத்து அப்படிங்கிறார். குமாரர் சொன்னதெல்லாம் பஞ்சத்துல பொடுத்து ஒண்ணும் இல்லாம போயிடுத்துன்றார். ஆனால் தத்துவீகரை சொல்லச்ச வார்த்திகாராக அப்படின்னு பகுவஜனம் பிரயோகம் பண்ற, அந்த ஞானத்தை மதிக்கிறார். வார்த்திகாராக பகுவஜனம், அவர் வந்து நாஸ்திகர் தான், நாஸ்திகவாதம் பேசுறவர் குமாரில பட்டர். ஆனால் அவரை கூட கௌரவமா வார்த்திகாராக பகுவஜனம் போடுவார். அதனால சில விஷயங்கள்லாம் இருக்கு. பரகால சுவாமி சர்வஜாத்ம முனிபிஹி அப்படின்னு சர்வஜாத்ம முனினா அப்படின்னு சொல்றதானே, அவர் அத்வைதம் தான், அப்படி கிடையாது. அவருடைய யோகியத்துக்கு மதிக்கணும், அதனால சர்வஜாத்ம முனிபிஹி அப்படின்னு பகுவஜனம் போடுவார். ஆக நமக்கு வாதங்கள்ல கலகம் வரதே தவிர்த்து மனுஷியாளுக்குள்ள பரஸ்பரம் கலகம் இல்லை. என் விரோதியை நான் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு ஞானத்தை கொண்டு ஜெயிக்க வேணும். அதை விட்டுட்டு இதை கொண்டு இல்லை, உடம்ப கொண்டு இல்லை, ஒருத்தர் மரணம் தான் எனக்கு தெய்வம்னா அது இல்லை. அதனால இந்த வெற்றி தோல்விங்கிறது என்னதுன்னாக்க ஞானத்தை அதிகரிச்சுக்கணும், நல்ல நிறைய விஷதமும் ஆகணும். அதுக்கோசரம்தான் வாத பிரதிவாதங்களை தவிர்த்து அந்த காலத்துல வாதம் நடந்தது, யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கு தோக்குறவ சிஷ்யாலா மாறிடுவா, அந்த மாதிரிதான் நடந்திருக்கு. சுவாமி தேசியன் அதெல்லாம் ஜெயிச்சிருக்காரு. அதனாலதான் கவிதார்க்கிக சிம்மமா இருந்த பரமத போர் புரிந்த பரமத பங்கம் கருத்த வந்தது. அதனால இந்த அடவாதம் எல்லாம் பண்றவாள்லாம் இருக்கா பாருங்க, அவகிட்ட பயம்லாம் வரும். ஆனா அவ அத்தனை பேர் அடவாதத்தையும் ஜெயிச்சு காமிக்கணும். அதுக்கு இந்த இது இருக்கு பாருங்க, இந்த முக்தா இந்த முத்து மாலை, இந்த சாதாரண முத்து மாலை என்ன பண்ணணும்னாக்க ஜெயத்தை கொடுக்குமா. எந்த விஷயத்துல, ஐஸ்வர்யம் முதலானவற்றில். நம்ம பக்கம் எல்லாம் இருக்கான்னு தெரியல, இந்த ஆந்திரா பக்கம் எல்லாம் இருக்கு பாருங்க. இவெல்லாம் என்ன பண்றாருனாக்க மோதிரம் போட்டுப்பா, கல்லு வச்ச மோதிரம் போட்டுப்பா. ஏன் கல்லு வச்ச மோதிரம் போட்டுப்பாருனாக்க அவளுக்கு ஜோசியக்காரா சொல்லுவா, ஜோசியக்காரா சொல்லுவா உங்க நட்சத்திரம் இது, உங்க ராசி இது, இதுக்கு ஏத்த மாதிரி இந்த கல்லு வச்ச மோதிரத்தை போட்டுக்கோங்க, இந்த கல்லு வச்ச நெக்லஸ போட்டுக்கோங்க, இப்படி போட்டுண்டாக்க உங்களுக்கு கெடுதல் வராது, ஐஸ்வர்யம் வரும், உங்களுக்கு வெற்றி வரும் அப்படின்லாம் சொல்லுவா. சுவாமி இங்க சாய்க்கிறார், முத்து மாலை இருக்கே இந்த முத்து மாலையெல்லாம் போட்டுட்டாக்க இது ஐஸ்வர்யங்கள்லாம் அபிவிருத்தி ஆகும், தோஷங்கள் எல்லாம் ஜெயிக்கலாம், அதுக்கு இந்த முத்து எல்லாம் போட்டுட்டா நல்லது. அத மாதிரி எல்லாம் இருக்கான். அதனால இந்த சாதாரண முத்து மாலையானது இந்த மாதிரி ஜெயங்களை கொடுப்போம். இந்த தத்துவ முக்தா மாலை இருக்கே இந்த தத்துவ முக்தாக என்ன பண்றது அப்படின்னாக்க
எதிரிகளை ஜெயிக்க வைப்போம். எதிரிகள் எல்லாம் தோக்கடிச்சு நம்மளை ஜெயிக்க வச்சிரும். எதிரிகள் எல்லாம் தோத்து போயிடுவா, அவ மேல நமக்கு ஜெயம்தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட யுக்திகள், அப்படிப்பட்ட பிரமாணங்கள், அவைகளோட சேர்ந்தது இது. ஆகையினால இந்த இடத்துல இந்த விசேஷங்கள்லாம் சேர்ந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த இது வந்து தரிக்க வேண்டியது. இது தரிக்க வேண்டியது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, முத்து மாலைய நாம எங்க போட்டுப்போம், கழுத்துல போட்டுப்போம். அது வக்ஷஸ்தல வரையும் அப்படியே அழகா தொங்கும். வக்ஷஸ்தல வரையும் நல்லா தொங்கும். அதனால ஹயத்துல வக்ஷஸ்தலத்துல தரிக்கப்பட்டதா இருக்கிறது. அதுவே ஒரு சௌமங்கல்யத்தை கொடுக்கும், மங்களத்தை கொடுக்கறது. அது நல்லதெல்லாம் நமக்கு உண்டு பண்றது, ஜெயத்தெல்லாம் உண்டு பண்ணும், ஐஸ்வர்யத்தெல்லாம் அடைய வைக்கும். ஆகையினால அதுக்கு தனி ஏற்றம் உண்டு, தனி ஏற்றம் அதற்கு உண்டு. ஆகையினால அந்த முத்து மாலை அது. இது எப்படின்னாக்கா, இந்த முத்து மாலையானது ஹிருதயத்தினால, ஹிருதயம்னா மனசு, மனசனால தரிக்கணும். சத்தமுத்தா முத்தா கலாபத்தை அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணிடணும். இந்த அர்த்தம் எல்லாம் எனக்கு தெரியாது, 1999லயோ 2000லயோ ஞாபகம் இல்லை. அடியன் சத்தமுத்தா கலாபம் 500 ஸ்லோகங்கள், அதை அத்தனையும் ரொட்டர் பண்ணிட்டு காஞ்சிபுரம் வைசாக உத்சவத்துல பரிசு கொடுத்துட்டேன், ஒப்பிச்சுட்டேன். சிவசாங்காச்சார சுவாமி தான் ஆரியரை பரீட்சை பண்ணார். சிவசாங்காச்சார சுவாமி, தீக்ஷதர் சுவாமி, கருணநாதன் சுவாமி இவெல்லாம் பரீட்சை பண்ணா பண்ணிட்டு இது பண்ணினேன். அப்ப அர்த்தம் எல்லாம் தெரியும், இப்போ அர்த்தம் தெரியாது, சரியா ஏதோ ரொட்டர் பண்ணி ஒப்பிச்சு இப்ப அத்தனையும் மறந்தாச்சு. ஏன்னா 24 வருஷம் எடுத்து வயசு எடுத்து இந்த 2 வருஷமான நிறைய ஞாபகம் மருந்து வந்துருக்கு. ஆனா இந்த தத்தம் சுவாமி சாதிக்கிறார், நீங்க மனதனால அதை தரிச்சுட்டு இருங்கோ, எப்பொழுதும் தரிக்கணும். ஏன் அப்படின்னாக்க, இதை தரிச்சுட்டாக்க உங்களுக்கு கெடுதல் வராது. காரணம் என்ன, பகவத் விஷயமான சிந்தனை தான் இந்த தத்துவ முக்தா கலாபத்துல இருக்கு. அதனால இந்த தத்துவ முக்தாகாரம் இருக்கே பகவத் சிந்தனையே சொல்றதுனால அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். அதே மாதிரி எதிரிகளிடமிருந்து பயத்தெல்லாம் போக்கிடும், எதிரிகளை எல்லாரையும் தோக்கடிச்சு நம்மள ஜெயிக்க வச்சுடும். ஆகையினால இதுக்கு ஜெயத்துக்கெல்லாம் ஹேத்து இது, நமக்கு வெற்றி கிடைக்கும், நமக்கு நல்லது கொடுக்கும். இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுக்கும் இது தேவையானது. அதனால இது ரொம்ப முக்கியமானது. இது அது யாரால தெரியுமா இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, சஹிருதயமா இருக்கிறவாளாலதான் இது தரிக்கப்படணும். சஹிருதயம், சஹிருதயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, மனசு இருக்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. எத்தனையோ மகா பண்டிதாள்லாம் இருக்கலாம், ஆனா ஒரு பண்டிதருக்கு வர்ற நல்ல விஷயங்களை பார்த்து இன்னொரு பண்டிதர்கள் பொறுத்துக்க மாட்டேன்ற, பொறுத்துக்கவே மாட்டார். பண்டிதனுக்கு பண்டிதனுக்கு ஆகாது, எல்லாமே தொழில் மாதிரிதான் இது அழு. அதனால பொறாம இருக்கு, விவேகம் இல்ல, பொறாம, எதிர்ப்பு, விரோதம், கோபம், துவேஷம், தாபம் இப்படி எல்லாம் எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் இருக்கவே கூடாது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்ததுன்னாத்தான் நாம என்ன பண்ணுவோம்னாக்க, ஒருத்தரது அங்கீகரிக்கவே மாட்டோம். அந்த காலத்துல எனக்கு என்எஸ்ஆர் சுவாமி சாதிப்பார், என்எஸ்ஆர் சுவாமி சின்ன வயசுலயே உதயநாச்சாரியர் எழுதினது நியாயசாஸ்திரத்துக்கு குசுமாஞ்சலின்னு ஒரு புத்தகம் எழுதினார், ரொம்ப அற்புதமான புத்தகம். அந்த அளவு அதுல ஈஸ்வரனை சாதிக்கிறது தான் அந்த புத்தகத்தினுடைய காரியமே. அதுக்கு முதல்ல வியாக்கியானமே இல்லையா, வியாக்கியானமே இல்ல. சுவாமி உத்தமர் சுவாமி என்ன பண்ண, முதல் முதல்ல அதுக்கு ஒரு வியாக்கியானம் எழுதிட்டார், வியாக்கியானம் எழுதி அதை வந்து முத்திரணம் பண்ணிட்டார். அப்ப எல்லாரும் என்ன பண்ணாலும், ஆமா அதாவது நிறைய வித்வான்கள்லாம் இந்தியா முழுக்க, ஆமா என்ன பெரிய 11 வயசு இவர் எழுதிட்டார், ஆனா பெரிய இதுவானா அவர் அப்படி இப்படின்னுட்டு அவர் எல்லாரும் தூஷிச்சாலும். ஆனா தூஷிச்சுட்டோ
அந்த வியாக்கியான புஸ்தகத்தை வாங்கிட்டு யாருக்கும் தெரியாம கீழே வச்சுன்னா அத்த பார்த்து படம் சொல்லுவோம், படம் சொல்வாள். காரணம் என்னன்னா இப்ப வியாக்கியானம் இல்ல, வியாக்கியானம் இல்லாததுனால இவர் பண்ணினர், பண்ணினதுனால அத்த கொண்டு எல்லாரும் வெளியில பெருசுன்னு இருந்தா கூட உள்ளுக்குள்ள அங்கீகரிச்சு அதை பார்த்தார். இதை என்ன சார் சுவாமி ஒரு முறை சாதிச்சார். ஏன்னா அடையத்துல என்ன தெரியும், சின்ன வயசுனாக்க கிட்டத்தட்ட 80 வருஷம் முன்னாடி, ஏன்னா அந்த சுவாமிக்கு இப்போ 120 வருஷத்துல ஆயிடுச்சு. அதனால அது எந்த காலத்திலயோ நடந்தது இதெல்லாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக அந்த காலத்துல இதெல்லாம் நடந்திருக்கு, அதனால எல்லாரும் எல்லா கிரந்தத்தையும் அங்கீகரிக்க மாட்டா. அதனால சகதயமா யார் இருக்காளோ எல்லாரும் எப்படி இருக்கணும், இது சாரம், இது அசாரம், இது உபாதேயம், இது ஹேயம், இப்படி எல்லாம் யாருக்கு நல்ல ஞானம் இருக்கோ அவ பகுத்தறிந்து தெரிஞ்சுப்பா, தெரிஞ்சுட்டான்னாக்க அதுக்கு ஏத்த மாதிரி இவா பிரவர்த்திப்பா. அப்படிப்பட்ட மனச உடையவாளால இந்த ஆச்சரியமான சத்தமுத்தா கலாபம் அப்படிங்கிற கிரந்தத்தை தரிக்கப்பட வேணும், அவளால தரிக்கப்பட வேணும். அதே சத்தம் சத்தமுத்தா கலாபம் இது சாதாரண முத்து அப்படின்னா அவ ரத்னமாலையே போட்டுருக்கா, எங்கிட்ட இருக்கிறது முத்து தானே, இத போய் போட்டுட்டா எனக்கு அகோருமா அப்படின்னா கூட சில பேர் நினைச்சுக்கலாம். அந்த மாதிரி நினைக்காதீங்க, இதுவும் வசந்த ஆபரணம். இன்னொரு விஷயம் இருக்கு, அது முதல்ல சொல்லு, ரத்னங்கள் வைரம் அதெல்லாம்னா சாண பிடிக்கணும், இந்த முத்து முத்துக்கு வந்து சாண பிடிக்குமானா, ஒரு ஊசியினால அழகான ரந்தரத்தை துளை போட்டு அதுல நூலையோ தங்க கம்பியோ சேர்த்தா போறோம், சாண பிடிக்க வேண்டியது. சாண பிடிக்கிறதுன்னா அது பளபளப்புன்னு இருக்கணும், அதுக்கோசரம் உட்கார்ந்துட்டு சாண பிடிச்சிருந்தாதான் அது சரியா இருக்கும். அதெல்லாம் அங்க உண்டு, ஆனால் இங்க அதெல்லாம் தேவையே இல்லை, இதெல்லாம் தேவையே இல்லை, அவ்வளவு அழகா இது அமைஞ்சிடும். ஆகையினால முத்து மாலைய ஆபரணமாக தரிசிக்கப்பட வேண்டும், எல்லாம் தரிசிக்கோங்க, எல்லாம் முத்து மாலையை சேர்த்துக்கோங்க. பெருமானுக்கு எத்தனையோ அவத்திரவாபரணங்கள், அதுல முத்து மாலை போட்டா அது ஒரு அழகு. பல திருவாபரணங்கள்லாம் ரத்தனங்கள் இருக்கு, சொர்ணங்கள் இருக்கு, வைரம் இருக்கு, எல்லாமே அதாவது தனித்தனி சோபை, வெறும் இதுதான் சோபை அது சோபை இல்லைன்னு கிடையாது. தேவப்பெருமான தெரிச்சு வாழ்க்கை தெரியும், தேசத்தின் தினோஷத்தை தண்ணிக்கு நிறைய ஆபரணம் சாத்திட்டு இருப்ப, மலையில எழுந்துள்ள இருப்பார் பெருமாள், தேசிகன் போய் கிட்ட கர்ப்ப கிரகத்துல போய் உள்ள போய் மங்களாசாசனம் ஆயிடும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்க உள்ள எழுந்துள்ள இருப்ப, அதன் பிறகு கீழே மண்டபம் இருக்கும், மலையில படிக்கிற கர்ப்ப கிரகத்துல இருந்து இறங்கி அது எதிர ஒரு மண்டபம் இருக்கும், அந்த இடத்துல 2-3 பேர் தான் எழுந்துள்ள இருப்பா. அதுல தேசிகன் வந்து புரட்டாய சிரவணத்துக்கு எழுந்துள்ள இருப்பார், மரியாதை ஆகும் தேசிகனுக்கு. பெருமாள் சாத்தின்ற பெரிய புஷ்ப மாலை, அந்த மாலையும் சாத்திடுவார், சாத்திட்டு அதுக்கப்புறம் தேசிகன் வந்து காலக்ஷேப மண்டபத்துல எழுந்து விடுவார், நடாத உருமாள் காலக்ஷேபம் சாதிச்ச மண்டபம் அங்க எழுந்து விடணும்னு அங்க தலையெல்லாம் சமர்ப்பிச்சு தேவ பெருமாளை சமர்ப்பிச்சு அதன் பிறகு தேசிகனை சமர்ப்பிச்சு விநியோகம் எல்லாம் ஆகி அதுக்கப்புறம் பெருமாளும் தேசிகனும் புறப்பாடு. அப்ப பெருமாள் நம்ம சாத்திட்டு இருப்ப திருவாபரணங்கள் ஒரே ஒரு மஞ்ச கனகாம்பரம், மஞ்ச கனகாம்பரம் ஒரு 2 முழமோ 4 முழமோ அதுதான் சாத்தின் இருப்பார், அத்தியூம தொழில் இருப்பார் பெருமாள், அவ்வளவு அழகா இருப்பார். அதுக்கப்புறம் மலையிலேருந்து இறங்கி இங்க திருமஞ்சன மண்டபத்துக்கு எழுந்துள்ள விடுவார் பெருமாள், திருமஞ்சனோட எழுந்து எழுப்பார், தேசியின் கீழ் எழுந்து விழுந்து கைப்பிண்டு இது பண்ணுவார், சோத்திர பாடங்கள்லாம் சொல்லுவார், புஷ்பவர்ஷி எல்லாம் ஆகும். அப்போ பெருமாள் சாத்தின் இருக்கிற அந்த ஒரு சரம் இருக்கும், மஞ்சகாப்புறம் சரம், அந்த சரத்தையும் தேசிகனுக்கு திருப்பி மரியாதை பண்ணுவார் கீழே வந்து. அப்ப பெருமாள் சேவிக்கணும், திருவாபரணங்கள் மாத்திரம்தான், ஒரு வஸ்திரத்தை சாத்தின்ட்டு திருவாபரணங்கள் உண்டிதான் இருக்கும், ஒரு மாலை இருக்காது பெருமாளுக்கு, அவ்வளவு அற்புதமா இருப்பார் தேவப்பெருமாள். ரசிச்சு ரசிச்சு முதல்ல வஸ்திரம் திருவாபரணம் மாலை சரம் அதோடு சேவிச்சா அதுக்கப்புறம் என்னாச்சு, மாலையை கலைஞ்சாச்சு தேசிகம் போயிடுச்சது, அதுக்கப்புறம் வெறும் ஒரு சரம் ஒரு சரத்தை சாத்தின் இருப்ப அதோட திருவாபரணத்தோட சேவிச்சா அதன் பிறகு அந்த ஒரு சரத்தையும் தேசிகம் வாங்கிடுவார், கடைசியில் திருவாபரணத்தோடு சேவிப்பார். ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு அழகு இருக்கும்,
அதனால இந்த மாலை இந்த ஆபரணங்கள்லாம் இருக்கே எல்லாமே அழகான ஆபரணங்கள், எல்லாமே அழகான ஆபரணங்கள். அதுல இந்த ஞானம் இருக்கு பாருங்க, வித்யை ஞானம் இருக்கே அதுதான் எல்லாருக்கும் வசந்த ஆபரணம். வித்யா விஹீன பசுகு அப்படிங்கிறான் வர்த்ருஹரி. ஞானம் இல்லாதவன் ஒரு மிருகத்துக்கு சமமானவன், விலங்குதான். ஞானம் இருந்தாதான் அதுக்கு ஏற்றம். நபசோ பூஷணம் சந்திர நாரீனாம் பூஷணம் பதிகி தேசஸ்ய பூஷணம் ராஜா வித்யா சர்வசிய பூஷணம் அப்படிங்கிறது நீதி ஸ்லோகம். அதாவது ஆகாசத்துக்கு எது பூஷணம், சந்திரன் இருந்ததுன்னா ஆகாசத்துக்கு பூஷணமா இருக்கு. ஸ்திரீகளுக்கு பர்தா இருந்தாக்க பூஷணமா இருக்கு. தேசத்துக்கு நல்ல ராஜா இருந்தாக்க பூஷணமா இருக்கு. ஆனா எல்லாருக்குமே ஞானம் இருந்தாதான் பூஷணம். இந்த ஞானம் அதுவும் நம்ம சொல்லக்கூடிய ஞானம் எது அப்படின்னா வைதிக தத்துவங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட தத்துவங்கள், அதுவும் பகவத் விஷயமான தத்துவங்கள், பகவத் சம்பந்தமான தத்துவங்கள், அந்த தத்துவங்களாகிற முத்துக்கள், அந்த முத்துக்களாலான ஒரு மாலை, அந்த ஆபரணம், அதெல்லாம் எல்லாருக்கும் பூஷணமா இருக்கு. அதனால இந்த பூஷணத்தை தரிக்கிறதுன்றது எவ்வளவு சிரேஷ்டம் நமக்கு, அனைத்து விதத்தினாலையும் சிரேயஸை கொடுக்கும். அனைத்து விதத்தினாலையும் சிரேயஸை கொடுக்கறதுனால இதுதான் ஏற்றம். ஆச்சாரியர் உபதேசிக்கிறார், அதை நம்ம தரிக்கிறோம். அத அந்த ஞானத்தை கேட்டுண்டு அதை மனசுல பிரதிஷ்ட பண்ணிண்டு அதையே அனவரத பாவனை எப்பொழுதும் சிந்திச்சுண்டு உபாசனம் பண்ணாக்க அது முதல்ல சாதாரண ஞானமா உதித்தது, அதன் பிறகு நிலையான ஞானமாக மரணம் பண்ணி பிரதிஷ்டிதமாச்சு, அதன் பிறகு அது உபாசனாத்மகமான ஞானமா மாறிச்சு, அதன் பிறகு உபேயமாகிற ஞானமா எடுத்து மோட்சத்தை செய்த. இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடியது இந்த தத்துவ முக்தா மாலை. அதனால இந்த தத்துவ முக்தா மாலைய பரம திருவாபரணமாக சேர்த்துக்கிறதுன்றது எவ்வளவு வசந்த ஆபரணம் அது. ஆகவே வசந்த சிரேஷ்டமான உன்னதமான இந்த ஆபரணம் என்னால் படைக்கப்பட்டிருக்கு. இதுவும் எப்படிப்பட்டது, ஓராள் வெளிவந்த சம்பிரதாயத்தினால் ஞானத்தை அறிந்து கொண்ட நான் இந்த தத்துவ முக்தா கலாபம் என்கிற கிரந்தத்தை நான் சமர்ப்பிக்கிற ரங்கநாதனுக்கு. அதனால இந்த மாலைய நீங்க எல்லாம் உங்க ஹிருதயத்துல உங்க மனசுல உங்க ஞானத்தை கொண்டு தரிச்சுக்கோங்க. எப்படி தரிச்சுட்டாக்க எதிரிகளிலிருந்து பயம் வராது, உங்களுக்கு சிரேயஸே உண்டாகும், உங்களுக்கு ஞானம் எப்பொழுதும் பிரகாசிக்கும். அப்படிப்பட்ட தத்துவமுக்தா கலாபம் கிரந்தத்துக்கு இந்த ஏற்றம் அதிகம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிற. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பிரஜா சூச்சியானு வித்யா க்ஷதிமனதிகத கர்க்கஷாத் தர்க்கஷாணாத் சுத்தோ நானா பரீக்ஷாசு அஹிதில விஹிதே மானசூத்ரே நிபத்தா ஆசன்வானப்பிரகாசம் பகுமுகமகில த்ராசதுர்யோம் த்ராசவைதுர்யதுர்யஹ தார்யோ ஹேதுர்ஜயாதே ஸ்வஹ்ருதி ஸஹ்ருதயைஹி தத்வமுக்தாகலாபஹ அப்படின்னு சாதிக்கிறார். பிரஜா சூச்சியா அணுவித்தா பிரஜை அப்படின்னு ஒரு ஊசி, அந்த ஊசியினால இது என்ன கோர்க்கப்பட்டிருக்கு. இது பிரஜை அப்படின்னா ஏற்கனவே சொன்னோம், அதிசயாதாயகமான ஒரு ஞானம். எந்த விஷயத்த தெரிஞ்சுண்டோமோ அது அதிசயாதாயகமா இருக்கும். அப்படிப்பட்ட பிரஜை, அந்த பிரஜை தத்துவங்களே முக்தங்கள், முத்துக்கள், அவைகளுடைய கலாபம் சேர்க்கை, அதுதான் தத்துவ முக்தா கலாபம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால இந்த கிரந்தமானது பிரஜை என்கிற ஊசியினால
அணுவித்தமா இருக்கு, கோர்க்கப்பட்டதா இருக்குது. அது மாத்திரம் இல்ல, கர்க்கசாத்து தர்க்கசானாத். கர்க்கம், கர்க்கம்னா கடோரமானது, கடோரமான தர்க்கமாகிற ஷானம், ஷானம் தீட்டுறது, அதனால தீட்டப்பட்டது. ஆகையினால இது நன்ன, இது வந்து சாதாரண முத்துக்களுக்கெல்லாம் அது தேவையில்லை, ஆனா இந்த தத்துவமாகிற முத்துக்களுக்கு அவசியம் தேவை. அதனால க்ஷதிம், ஆகாதம், தள்ளுறது, அடிக்கப்படுறது, தள்ளப்படுறது, அது இல்லை. அனதிகதாக அது கிடையாது, அது எதுவுமே இல்லை. அது இல்லாமல், அதாவது என்ன அர்த்தம், துஷ்தர்க்கம் இருக்கு பாருங்க, இது நல்ல தர்க்கத்தினால சாண தீட்டப்பட்டது இந்த தத்துவங்கள். ஆனால் கெட்ட தர்க்கங்கள்னால கெட்டையே நெருங்க முடியாது, எதுவுமே நெருங்கவே முடியாது, அப்படிப்பட்டது இது. அதனால விசேஷம், இன்னொரு விஷயம் இருக்கு, மீதி ரத்னங்களுக்கெல்லாம் சாண தீட்டப்படும், சாண தீட்ட சாணம் தீட்டினாதான் அது பிரகாசிக்கும். ஆனா இந்த முத்து மாலை இருக்கே, சாதாரண முத்து மாலை, அதுக்கு தீட்டாமலே நல்லா இருக்கும். ஆனா எங்களுடைய இது இருக்கே தத்துவங்களாகிய முத்துக்கள், அது நல்ல சுதர்க்கங்கள், புதர்க்கங்கள் இல்ல, சுதர்க்கங்கள்னால ஸ்தான தீட்டப்பட்டிருக்கு, அதனால அதுக்கு வைசிஷ்டியம் அதிகம். அது மட்டுமல்ல, நானா பரீட்சாசு, ஒன்னு ரெண்டு பரீட்சை இல்ல, நீங்க என்னென்ன தத்துவ விசாரங்கள்லாம் பண்ணுங்க. இப்ப இங்க என்னென்ன வரப்போறது, நைய்யாயிக மத கண்டனம், அத மாதிரி பௌத்த மத கண்டனம், ஜைன மத கண்டனம், சாங்கிய மத கண்டனம், பாசுபத மத கண்டனம், மீமாம்சக மத கண்டனம், இப்படி எத்தனையோ கண்டனங்கள், கூடவே அத்வைத மத கண்டனம், எல்லாமே வரப்போறது. எல்லா தத்துவ அவா சொல்ற தத்துவங்களை அத்தனையும் அடிச்சு நம்ம சித்தாந்தத்தை சாதிக்க போறார் இவர். அதனால நானாவித தத்துவ விசாரங்கள்ல எல்லாத்தையும் அது மாதிரி ரத்ன பரீட்சையும் உண்டு, அந்த எத்தனையோ ரத்னங்களை பரீட்சை பண்ணிட்டு அதுல முத்தானது ரொம்ப வசந்தது அப்படின்னு எப்படி எடுத்து வைப்பாளோ, அத மாதிரி நானாவிதமான தத்துவங்கள்ல பரீட்சை பண்ணி அதுல நம்ம வைதிக சித்தாந்த தத்துவங்களே உயர்ந்த ஸ்தானத்தை வகிக்கின்றன அப்படின்னு நிர்ணயம் பண்ணப்பட்டது இது. அதனால இது என்ன விசேஷம், அது மாத்திரம் இல்ல, இது அசிதிலமா இருக்கு. ஏன்னா பிரஜையாகிற ஊசியினாலதான கோர்க்கப்பட்டது, அதனால அசிதிலம், சுதிருடமா இருக்குது, ரொம்ப திருடமா இருக்கு இது, அசிதிலம் அது. அதுவும் அசிதிலமான விகிதம் மானாக்கியே, மானம், மானம்னா அளவுன்னு அர்த்தம், அளவான பரிமிதமான, அதுக்கு ஏத்த பரிமிதமான நூலுல சூத்திரம், நூல்ல நிபத்தம், அது கோர்க்கப்பட்டதா இருக்கு அந்த முத்து மாலை. ஆனால் இது எப்படி இது அப்படின்னாக்கா, ஆச்சரியமான பிரமாணங்கள், எல்லா பிரமாணங்களும் அசைக்க முடியாததா இருக்கு. அப்படிப்பட்ட பிரமாணங்கள் இருக்க மான சூத்திரம், அந்த பிரமாணமாகிற சூத்திரம், அதுல இது கோர்க்கப்பட்டிருக்கு இந்த தத்துவங்கள்னா. அது மாத்திரம் இல்ல, பகுமுகம் பிரகாசம், ஆதன்மான பிரகாசம் பகுமுகம், ஆதன்மான அப்படின்னாக்க இது வந்து உடைத்தா இருக்குது, அது பிரகாசிக்கிறது, எல்லாத்தையும் உடைத்தா இருக்குது. எப்பேற்பட்ட பிரகாசம் அப்படின்னா, முத்துக்கு சாதாரணமான லோகத்துல பார்க்கிற பிரகாசம் இருக்கு, ஆனால் இது ஞானமாகிற பிரகாசம். இந்த ஞானமாகிற பிரகாசம் இருக்கு பாருங்கோ, அநேக விதமா இருக்கும். நம்ம சித்தாந்தத்துல எல்லாமே ஞான ரூபம்தான், ஞானத்தினுடைய நிலைகள் தான் நம்ம சித்தாந்தத்துல எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறோம். அதனால பலவிதமான தத்துவங்கள், பலவிதமான தத்துவங்களுடைய ஞானங்கள், அந்த ஞானங்கள்லாம் இங்க கோர்க்கப்பட்டிருக்கு. அதனால அனைத்து தத்துவங்களும் சேர்ந்து ஒரே மாலை, ஒரே மாலையில பலவிதமான புஷ்பங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த புஷ்பங்கள் பலவிதமா சேர்ந்து வாசனையை கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரே மல்லிகைப்பூ மாத்திரம் வாசனையை கொடுக்கறது, அது ஒரு சோபை, அது ஒரு அழகான வாசனை. மல்லிகைப்பூ, ஜாதி மல்லி, ரோஜாப்பூ, இந்த மாதிரி ஏழு எட்டு புஷ்பங்கள்ல சேர்த்து மாலை கட்டினாக்க அதனால வர்ற வாசனை
அது எவ்வளவு வசதியா இருக்கும். அதனால அதுவும் ஆச்சரியமானது. அந்த மாதிரிதான் இந்த தத்துவங்களும் பலவிதமான தத்துவங்கள், அச்சேதன தத்துவம், சேதன தத்துவம், சேதன தத்துவங்கள்ல ஈஸ்வர தத்துவம், ஜீவ தத்துவம், அத மாதிரி அச்சேதன தத்துவங்கள்ல பிரகிருதி தத்துவம், ஜட திரவியங்கள், அதுல நித்திய பூதி பத்தி சொல்றது, இப்படி எத்தனை ஞான தத்துவம் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் பத்தியும் அப்படி விசாரம் பண்ணி சாதிக்க போற, அது அத்தனையும் ஒளி விடுறது பிரகாசமா இருக்கு. அதனால இன்னும் விசேஷம் அது. அதனால அந்த மாதிரி பகுமுக பிரகாசத்தை உடையது அது. அதே மாதிரி அகில திராசங்கள், அகில திராச வைதுரிய துர்யா அப்படின்னார். அகிலம் லோகத்துல எத்தனை இதெல்லாம் இருக்கு, பயங்கள்லாம் இருக்கு நமக்கு. அந்த திராசன் முதல் திராசன்னா பயம்னு அர்த்தம். அந்த அகிலமான திராசங்களும் என்னென்ன சந்தேகங்கள்லாம் வரும் இந்த சாஸ்திரங்கள்ல, அந்த சந்தேகங்கள், ஆக்ஷேபங்கள், விபரீதமான தர்க்கங்கள், இவைகள் இந்த திராசங்கள்லாம் வைதுரியன அதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த முத்து மாலையிலேயே இல்லை. அதே தத்துவம் ஹாரம் இருக்கு பாருங்க, அதுலயும் இந்த மாதிரி பயங்கள்லாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் இல்ல. இல்ல ராகித்யம் வைதுரியேன, வைதுரியம்னாக்க ராகித்யம், அது இல்லைன்னு அர்த்தம். ராகித்யம்னா இல்ல, இன்மை. இந்த பயமே அற்றது. தத்துவங்கள் விஷயத்துல எந்த பயமும் கிடையாது. அதனால துர்யா, துர்யன்னா சர்வசிரேஷ்டமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால இந்த கிரந்தமையும் சர்வசிரேஷ்டம். ஏன் சர்வசிரேஷ்டம் இந்த கிரந்தம் அப்படின்னா, சர்வசிரேஷ்டமான தத்துவங்களை உடையது. ஏன் சர்வ தத்துவங்களும் சிரேஷ்டமானது அப்படின்னா, அதுல தோஷம் இல்லை, அதுல பயம் இல்லை, எந்த எதிரிகளினாலையும் அசைக்க முடியாத தத்துவங்கள். அதனால அதுக்கு பிரமாணங்கள் அவ்வளவு நன்னா இருக்கு. வசந்த எல்லாம் வசந்தது வசந்தது வசந்தது. சிரேஷ்டமான பிரமாணங்கள், சிரேஷ்டமான ஊசி, சிரேஷ்டமான தத்துவங்கள், சிரேஷ்டமான கிரந்தம் எல்லாம் அப்படி இருக்கிறதுனால அது ஏற்றத்தோட கூறினது. அது ஜயாதேகே, ஜெயம் வாதங்கள்ல ஜெயிக்கலாம். அதனால நமக்கு சாஸ்திரமானது பிரதிஷ்டிதமா ஆயிடும். இது இந்த தத்துவ முக்தா கலாபத்துக்கு. சாதாரண முத்து மாலைக்கோ ஐஸ்வர்யங்கள்லாம் அடையலாம், நமக்கு கெடுதல் வந்தா அந்த முத்து மாலையானது அதெல்லாம் போக்கடிச்சிடும். அதுக்கு ஜெயாதேகே ஹேது, ஹேது ஜெயாதேகே, அதுக்கு காரணமா இது இருக்கு இந்த கிரந்தம். அதனால தத்துவ முக்தா கலாபம், இந்த தத்துவ முக்தா கலாபமானது சஹிருதயைஹி தார்யா, சஹிருதயைஹி பொறாம விரோதம் இந்த மனஸ்தாபம் இதெல்லாம் யாருக்கு இல்லையோ அவளால ஹிருதி ஹிருதயத்துல, ஹிருதயத்துல என்னாக்க வக்ஷஸ்தலத்துல அப்படின்னுட்டு முத்து மாலைக்கு. அதே இந்த கிரந்தத்துக்கோ மனசுல, மனசுல அது தரிக்கப்பட வேண்டும். அதாவது சாதுக்களா இருக்கிறவா இந்த தத்துவம் சாகலாபம் அப்படிங்கிற கிரந்தத்தை உங்க ஹிருதயத்தினால தரிச்சுக்கோங்கோ, எப்பொழுதும் மனசுல தரிச்சுட்டு இருக்கோ. இது வந்து இப்படி தரிச்சிருந்தாதான் தத்துவமானது பிரதிஷ்டிதமா இருக்கும், நிலைப்பற்று இருக்கும், நமக்கு ஞானம் என்ன சுஸ்திரமா வந்து சேரும். அதனால இதுக்கு வேணும். அதனால பிரமேயங்கள் சுத்தமாகும், பிரமாணங்கள் சுத்தமா கிடைக்கணும். பிரமேய விஷயமோ பிரமாண விஷயமோ எல்லாமே பரமசுத்தமா வரும், பரமசுத்தமா நமக்கு கிடைக்கும். ஆகையினால இந்த தத்துவமுக்தா கலாபமானது நமக்கு சர்வாத்மனா ஏற்றத்தை கொடுக்கும். அதனால இதை நீங்க அவசியம் தரிச்சுக்கோங்கோ அப்படின்னு இந்த தத்துவமுக்தா கலாபம் என்ற பிரபந்தம் கிரந்தத்தினுடைய சிரேஷ்டியத்தை ஔன்னத்தியத்தை இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்ப பாருங்க, பிரஜா சூச்சானு சதி மனதிகத கர்கஷா தர்க்கஷானா சுத்தோ நானா பரீட்சாது
அசிதில விஹிதே மான சூத்ரே நிபத்த ஆதன்வான பிரகாசம் பகுமுகமகில திராச வைதுர்ய துரிய தாரியோ ஹேதுர் ஜயாதேஹே ஸ்வஹ்ருதி சஹதை தத்வம்க்த கலாப கவிதாக்கிக சிம்ஹாய அஜ்ஞான குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ.